ஐந்து முதல்வர் வேட்பாளர்களுக்கும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அங்க களம் அவர்களுக்கு சாதகமா இருக்கு ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லங்க நிறைய மறவர்களை பதிமூணுக்கு மேல மறவர்கள் வேட்பாளர்கள் மா மறவர்கள் பாப்புலேஷன் அம்பாசங்கர் கமிஷன் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம்தான் மறவர்கள் இருக்கதா சொல்றாங்க ஆனா பிராமணர்களை சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு வந்து எண்ணிக்கை அடிப்படையில சொன்னா இவர்கள் மேலையும் சொல்லலாம் அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்ல கையை வெட்டினாலும் ரெட்டலையை மீறி ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னால் அருந்த வந்து உதவி போட்டுட்டாங்க அப்போ என்ன கான்செப்ட் அது ஆண்டி வள்ளால போல ஸ்டேஷன் தானே உண்மையை சொன்னா என்ன கெட்டு போச்சு ஏன் சொல்லக்கூடாது இன்னைக்கு எடப்பாடிக்கு அந்த லிவரேஜ் நான் கொடுத்து தான் பேசுறேன் பட் ஜெயலலிதா வந்து ஒரு பேக்கேஜா கொடுத்துட்டு போறும் ஜெயலலா உயிரோடு இருக்கும்போது இவங்க எல்லாம் வந்து டம்மிகளாக அன்புமணி சொன்னது மாதிரிதான் நினைச்சாங்க எல்லாரும் உண்மை இதுல என்னங்க ஏங்க தேவைப்படணும் ஜெயலலிதா கலைஞர் போன்று ஒரு தலைவராக ஈபிஎஸ் உருவாகணும்னு நினைக்கிறாரு காரண காலமாக கூட இருக்கலாம் ஃப்யூச்சர்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதே ஓபிஎஸ் ஜெயலலிதா கலைஞர் காலத்திலே முதல்வராக இருந்திருக்காருல்ல அவர் என்னவா நினைப்பாரு ஜெயலலிதா இருக்கக்கூடிய எட்டகளை இல்லை நம்பியார் வீரப்பாட்டாக இருக்கிற எட்டலன்னு கதிர்கார்ம வச்சு அருந்த மாநாடு போட்டு அருந்த டேன் பண்ணி விட்டார் ராஜ் கவுண்டரை வச்சு வேட்டோ கவுண்டர் மாநாடு போட்டு திருச்சி விட்டுறாரு நிறைய பேர் நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன் ஜாதியை பற்றி பேசுகிறேன்னு பேசிட்டு இருக்கேன் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசிக்கு முன்னாள் ஜெயலலிதா இவங்க வீரோடு இருந்தாங்களா இல்லை செத்து சுடுகாட்டில் இருந்தாங்களா மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நமக்கு வந்து எக்ஸிட் போல் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட தடை இருக்கு சார் இதனால நான் கேட்கக்கூடியது வந்து முதல்வர் வேட்பாளர்களாக ஐந்து முதல்வர் வேட்பாளர்கள் போட்டிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஆளுக்கொரு தொகுதியில் நின்றுருக்காங்க அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு ஏற்கனவே ஒரு சிலருக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க அதில் நான் ஐந்து முதல்வர் வேட்பாளர்களுக்கும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அங்கே களம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பேச முடியுமா சார் இல்லை அஞ்சு பேருமே வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறாங்க ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லைங்க கிட்ட பத்து பர்சன்ட் கொடுத்தனால எடப்பாடி கிளியர் கட்டா எடப்பாடியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து வரதான் இதோட நல்ல லீடிங்களை அவர் ஜெய்த்துப்பார் நம்புறாங்க அடுத்தபடியாக கமலஹாசன் கடுமையாக உழைக்கிறாரு சீமான் வந்து துணிச்சலாக தனிச்சே இரநூற்றி பத்து நாலு தொழிலிருக்காரு ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற ஒரு தினகரன் இந்த அஞ்சு வருமே வெற்றி பெறேன்னு ஆசைப்பட்றாங்க எஸ் கோவை தெற்கு கமலஹாசன் போய் நின்றுக்கிறது அங்கே மிகப்பெரிய அவருக்கு பலம்னு நினைக்கிறீங்களா எந்த அளவுக்கான வாக்கு சதவீதத்தை பெற இருக்கிறார் கமலஹாசனுடைய வெற்றி தான் ஏறக்கூடிய மக்கள் நீதிமயத்தின் வெற்றியாக இருக்க போகுது எப்படி இருக்கும் கெர்குன் டாஸ்க்கு நான் அதை மறுக்க விரும்பல மூணு வருஷம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் இருந்தாலும் மூணு வருகம் அது கெர்குலேன் டாஸ்க்கு விஜயகாந்த் ஜெயிக்கும் போது விஜயகாந்துக்கு ஒரு கெயின் இருந்தது எப்படின்னா அவர் மொத மொதல் நிற்கிறாரு அங்க வந்து ஒரு சோசியல் போலரிஸ்டேஷன் அதுல இருந்தது அவர் கட்சியை ராமதாஸ் சேர்த்து தான் ஆரம்பிச்சாரு அப்போ அது ஒரு போலரிஸ்டேஷன் கிடச்சிது அந்த மாதிரிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இல்லை ஆனால் சென்னையில் உள்ள போலிங்கை விட திருவற்றியூரில் போலிங் கொஞ்சம் அதிகம் உடுந்திருக்கு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அஞ்சு ஆறு பர்சன்ட்டு கூடியிருக்கு இதெல்லாம் இதெல்லாம் அவங்க அவங்க சார் சார்ந்தவங்க நம்பிக்கையோட இதை க கலத்த கையாளலாம் அப்போ நான் வந்து ஒரு தலைவர் வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் கோவில்பட்டியில் போய் டிடிவி தினகரன் நின்று இருக்கிறது அங்கே அவருக்கு எந்த மாதிரி சாதகங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதையே செலக்ட் பண்ணார் ஏற்கனவே ஆர்கே நகரில் திமுகவில் டெபாசிட் இழக்க செய்தார் அதிமுகவை பின்னுக்கு தள்ளினார் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்ற வரலாறு எல்லாம் நடத்த நடத்தி காட்டியவர் டிடிவி தினகரன் ஆனால் கோவில்பட்டியில் போய் நிற்கிறாருன்னா அந்த அளவுக்கு தைரியம் ப்ளஸ் வந்து அவருக்கு என்ன மாதிரி அங்கே வந்து வாய்ப்புகள் இருக்கு மரவர் ஓட்டை கன்சல்டேட் பண்ண நிற்கிறாரு கோயில்பட்டியில் நிற்கிறதுனால மரவர் ஓட்டை ஓட்ட கன்சல்டேட் ஆகுது பன்னீர்செல்வம் மரவர் ஓட்டில் கீழே போயிடுறாரு பன்னீர்செல்வம் எவ்வளோ தான் ப்ரோ மரவர் பண்ணினாலும் ஏர்போர்ட்டு பேர் மூணு முக்குலத்தவர் கட்சிக்கு டிக்கெட்டு நாங்குநேரி போன்ற தொகுதிகளிலலாம் மரவருக்கு டிக்கெட்டு நிறைய மரவர்களை பதிமூணுக்கு மேலே மறவர்கள் வேட்பாளர்கள் ம மறவர்கள் பாப்புலேஷன் அம்பாசங்கர் கமிஷன் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் மரவர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பிராமர பிராமணர்களை சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி வந்து எண்ணிக்கை அடிப்படையில் சொன்னால் இவர்கள் மேலேயும் சொல்லலாம் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் பன்னீர்செல்வம் தான் தன் கட்சியில் ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் தான் கட்சி அதனால் தன்னை நிலைநாட்டதுக்கு நிறைய வேட்பாளர்கள் நிறுத்தி தினகரன் கிட்ட எதிர்கொள்கிறாரு மறவர் வந்து பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டியாக பல தொகுதிகளில் இருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டியோட ஆதரவு வலையம் வந்து தன்கிட்ட நின்று கோயில்பட்டியில் அந்த சமுதாயத்தை நம்பி நிற்கிறாரு அந்த சமுதாயம் வந்து சசிகலாவின் அரசியல் அதிகாரத்தால் பயனடைஞ்சவங்க ஸோ அந்த நன்றி விசுவாசத்தோட தினகரம் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நான் கருதுகிறேன் இன்றைய தமிழகத்தின் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலே போட்டிக்கிறார் ஸ்டாலினுக்கு நீங்கள் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டிங்க அப்படி பார்த்தா ஒரு புது வேட்பாளர் ஒரு அறிமுக வேட்பாளர் மாதிரி தான் திரு சம்பத்குமாரை நிறுத்திருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி பார்க்கறது இல்லை இல்லை அது வெற்றி பெறணுன்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க சுகவனத்தை புது வேட்பாளராக தான் நிறுத்தினாங்க சீனிவாசன் ஒரு மாணவரை தான் வேட்பாளரை அடாப்ட் பண்ணாங்க அது வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து வெற்றி பெறது தான் நிற்பாங்க எடப்பாடி பத்திர சதவீத நடவடிக்கை கொடுத்தனால ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறது உண்மை சார் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் போலரைசேஷனை அதன் அடிப்படையிலே இந்த முறையும் வாக்குகள் பதிவாக இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற முன்னாடி ஏற்கனவே நடந்து பேட்டியில் நான் இதே கேள்வி கேட்டேன் ஆனால் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் இங்கே இங்கே தலைமை யார் முதல்வராக வரணும் யார் நம்மளை ஆட்சி அமைக்கணும்னு நினச்சி மக்கள் வாக்களிப்பாங்க நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் வேற இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் வேற ஒரு சட்டமன்ற தேர்தல் வேற இன்னொரு சட்டமன்ற தேர்தல் வேற அது மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வேறு தான் அதில் மாறுபட்ட கருத்துக்கு இல்ல பட் நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறது சரி கரியா சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட வந்து மோடி இந்தியாவில் என் மக்களுக்கு என் என் மதத்துக்கு ஒரு பெரிய தலைவன் வந்துவிட்டானே உங்கள்கிட்ட நான் சொன்னேன் என் நாட்டுக்கு இந்தியாவுக்கே ஒரு தலைவன சொன்னேன் அது பிராமணர்கள் எல்லா இந்துக்களும் போட்டுருவாங்க இந்தியாவில் பெருசாக வந்துடுவாங்கன்னு சொன்னேன் தமிழ்நாட்டில் வராது அந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சிறதான நான் சொன்னது மோடி பாஜக பற்றி பேசும்போது தமிழ்நாடு பாஜக ஒரு மாதிரி பேசுவீங்க இந்தியாவில் ஒன்னான பாஜக ஒரு ஒரு தலைப்பு அது உண்மையாக இருக்குது இல்லையா இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் என் ஃப்ரெண்டு நாராயணசாமி தம்பி தான் எனக்கு பாக்கியராஜு அன்பு செல்வன் இவங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம் கோயம்புத்தூருக்கு போய் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் எந்த ராதாகிருஷ்ணன் பாஜகவில் மேலே வரணும்னா என் நண்பர் சிபி ராதாகிருஷ்ணனை நான் ஆணித்தரமாக வெளிப்படையாகவே சொல்லுவேன் அதனால் எனக்கு தயங்கக்கூடியதில்லை எதனால வெளிப்படையாக சிபிஆர் மேலே வரணும்னா சொல்லக்கூடியவன் தான் அப்புறம் சிபிஆர் வெற்றியில் எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது நாங்கள் கள ஆய்வு பண்ணணும் கள ஆய்வு பண்ணிட்டு சிபிஆர்ட்டை இப்போவே கேட்கல இன்றைக்கி அவர் கேரளா அப்சரராக இருக்கிறாரு நல்ல விதமாக கேரளாவில் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுத்து பாஜகவில் நல்ல பொசிஷனில் சிபிஆர் வர வாய்ப்பு இருக்குன்னு கருதுறேன் அப்போ அண்ணே கடுமையான ஆண்டி வெள்ளாளுக்கொண்டர் போல ஸ்டேஷன் இருக்குது நமக்கு தேவை இந்து கன்சல்டேஷன் இந்து கன்சல்டேஷனை உருவாக்கலன்னா நம்ம தோத்து போவோம் அப்போ எந்தெந்த காஸ்ட் இந்து கன்சல்டேஷனுக்கு எப்படி உருவாக்கணும்னு நம்ம பின் பாயிண்ட் பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒர்க் பண்ண நான் சொன்னேன் கடைசியில் எனக்கு சென்னையில் உள்ள பணிகள் இது சம்பந்தமா நாங்க முடிச்சுக்கிட்டு வந்துட்டோம் கடைசி அவர் சொல்லும்போது வந்து இந்து கன்சல்டேஷன் வந்து ஜெயிப்பீங்கன்னு ஆண்டி வெள்ளாள கொண்டர் போல தோப்பிங்கன்னு சிபிஆர் நான் ஓப்பனாக தான் சொல்லிவிட்டு வந்தேன் என்னாச்சு ரெண்டாயிரத்து பதினாலுல எடுத்த ஓட்டு கூட சிபிஆர் அங்கே எடுக்கலை அடுத்தபடியாக வந்து நான் என்ன சொன்னேன் தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் ஒரு அஞ்சாறு சீட்டு கிடைக்கும்னு நான் சொன்னேன் சரிதானா ஒரு சீட்டு கூட கொங்கு மண்டலத்தில் கிடைக்கல கோயம்புத்தூர் பயிருங்கிறத நான் களத்திலே பார்த்துட்டேன் போலர் ஸ்டேஷன் இருக்குது நெகட்டிவ் போலர் ஸ்டேஷன் இருக்குங்கிறத நான் களத்திலே பார்த்துட்டு சிபிஆர்ட்டி என்ன சொல்லிட்டு வந்தேன் சிபிஆர்ப்பும் கேரளா அப்சர்வராக இருக்கிறார் என்னோட நண்பர் பாஜகவில் அவர் நான் மனதார ஆசைப்படக்கூடிய வந்தான் அதை வெளிப்படையாகவே சொல்லுறதுக்கும் தயங்காதான் வந்தான் சென்னைக்கு வந்தாலும் கூட உங்கள் கிட்ட உள்ள என்ன சொன்னேன் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி கரூர் சேலம் தருமபுரி இதில் ஒரு அஞ்சாறு சீட்டாவது மோடி கிடச்சிருன்னு ஆசைப்பட்டனா இல்லையா வடக்க இருபது தொகுதியிலேயும் வந்து ஸ்டாலின் ஸ்வீட் பண்ணிடுவாருன்னு நார்தன்ல ஸ்டாலின் ஸ்டாட்ரஜி சூப்பர் ஸ்ட்ராட்ஜ்ஜி ஜெயல்ல கர்நாடகில ஸ்ட்ராக்டரேஜ் துணிஞ்சு இருக்கிறார் ஸ்டாலின் அடிச்சு தூக்கிடுவார் ஸ்டாலின் நான் சொன்னேன் இருபது சீட்டுக்குள்ள வடக்கு வட மாவட்டத்தில் ஸ்டாலின் ஸ்வீட்னு சொன்னேன் நடந்தது அது நடந்துச்சு உங்ககிட்ட சொன்னேன் நீ சோன் விஜயன்ட சொன்னேன் சரி ஆனா இங்க வந்து ஒரு ஆறு சீற்று வந்து மோடி வருவாருன்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன் மோடிக்கு சீட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா ஒரு சீட்டும் வரல அது என்ன மோடி எதிர்ப்புலயே வரல கையை வெட்டினாலும் ரெட்டாளையை மீறி ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்ன அருந்ததியர்கள் வந்து உதயசூரியனுக்கு போட்டுட்டாங்க அப்போ என்ன கான்செப்ட் அது ஆண்டி வெள்ளாள கவுண்டர் போலிங் ஸ்டேஷன் தானே உண்மையை சொன்ன என்ன கெட்டு போச்சு ஏன் சொல்லக்கூடாது சிபி ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன்ல யார் பாஜகவில் மேல வரணும்னா சிபி ராதாகிருஷ்ணனே ஆணித்தரமா சொல்லக்கூடியவனா ஐ டோன்ட் கேர் அபோட் பொன் ராதாகிருஷ்ணன் பட் இது உண்மைதானே உண்மைதானே நம்ம சொல்றோம் சரி நீங்க நான் ஆறு சீட்டு மோடிக்கு எதிர்பார்த்தேன் அருந்ததிரல் வந்து உதயசீரனுக்கு போட்டுட்டாங்கன்னா என்ன போலரைசேஷன் அது அந்த போலரைசேஷன் இன்னைக்கு இருக்குன்னு எனக்கு இன்புட்ஸ் வருது அதை தான் நான் சொல்லுங்க அந்த போலரைசேஷன் அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியுமா சார் இருபத்தி தேர்தல அதே போலரைசேஷன் தான் பதிவாயிருக்கு அப்படின்னா ஏதேனும் நீங்க ஒரு அதுக்கான தரவுகள் கொடுத்தா நல்லா இருக்கும் நிச்சயமா அதற்கான இதுக்குன்னு தான் எனக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குது அது அந்தியூர் பவானில் உள்ள வன்னியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பிடிக்கல நாங்க போடல பத்திரம் கொடுத்துருக்காங்களாங்க எங்களுக்கு பிடிக்கலங்க நாங்க போடலன்னு அதிமுக வன்னியர்களே அந்தியூர் பவானில் சொல்கிறோம் அந்தியூர் சதவீத இடஒதுக்கீடு ஏற்றுக்கலவங்க அந்தியூர் பவானில உள்ள வன்னியர்கள் சரி சரி நான் எடப்பாடியில உள்ள வன்னியர்கள சொல்லல அந்தியூர் பமானில உள்ளவங்க வந்து அதை ஏத்துக்கள்ள அந்த வெளியே உள்ளவங்க இத இந்த மாதிரி சொல்றாங்க எதுக்கு ஆஹ் விவசாய ஜனத்துக்கு அண்ணா வன்னியர் போட்டான்னு தெரியலன்னா அவங்களே ஆஹ் பேசுறாங்க இவங்க வந்து உதயஸ்விரன் போட்டிருக்காங்க இதே இது வந்து ஆஹ் குமராபாளையத்துல உள்ள அருந்ததியர்களும் இதே கருத்தை தான் சொல்றாங்க உயிரோடு முதலியாரனும் இதை சொல்றாப்புல அப்போ நம்ம வந்து ஒரு அனலிஸ்டா இருக்கிறோம் அதனால இது என்ன சொல்றேன்னா இதெல்லாம் மீறி எடப்பாடி என்ன ஓட்டு எடுக்கிறாரோ அவர் தலைமைக்குள்ள ஓட்டு அவருக்கான ஓட்டு நாளைக்கு இந்த எதிர்ப்பெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அடுத்த கட்ட அரசியலுக்கு அவர் போலாம் அவர் மாதிரி ஜெயலலிதா லீடராக விரும்புறாரு அதற்கான எல்லா தகுதிகளும் இருக்கு அவர் ராஜேந்திரமா செயல்பட்டுறாருனா பல விஷயங்களை நான் எடப்பாடியை சொல்ல தான் செய்றேன் இன்னைக்கும் எடப்பாடிக்கு அந்த லிவரேஜ் நான் கொடுத்து தான் பேசுறேன் பட் ஜெயலலிதா வந்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்டு போகும்போது ஜெயிலா உயிரோடி இருக்கும்போது இவங்களெல்லாம் வந்து டம்மிகளாக அன்புமணி சொன்னது மாதிரி தான் நினைச்சாங்க எல்லாரும் உண்மை தானேங்க இதில் என்னங்க ஏங்கங்க தேவைப்படணும் இதில் எவனோ ஒருத்தன் சரி அதெல்லாம் விடுங்க சாதாரண படுகளை விட்டுருங்க நம்ம நம்ம கரெக்டான இதை நம்ம ஆணித்தரமா சொல்லிட்டு போவோம் அப்போ இவங்கெல்லாம் ஒரு லீடராக இருக்கிறது சோஷியல் மீடியாவில் பிடிக்கல அதனால ஆண்டி வன்னியர் ஆண்டி நாடாறு காலங்காலமாக உண்டு ஆண்டி வெள்ளாடக் கொண்டு உருவாயிருக்குது அதாவது ரெண்டாயிரத்து பத்தொன்பதுலேயே உருவாயிருக்குது இப்பவும் அது களத்துக்குள்ளே இருக்குது தானே நான் சொல்கிறேன்

அவரும் வந்து ஃபைட்டர் தாங்க அவரும் வந்து விட்டுட்டு போறதுக்குலாங்க அவருக்கு என்ன லாபம்னு பாப்பாருங்க அவர் வந்து சசிகலா குடும்பத்தை ஆதரவில் தான் லீடராக பார்ப்பாங்க சசிகலா குடும்பத்தை லீடராக போக மாட்டார் சரி அவர் தான் பிளேயர் ரிட்டைல கெழுத்து உரிமை ரெண்டு வருக்கு தான் இருக்குது ரெண்டு ஒரு ஒன்றா இருந்தால் தான் அண்ணா திமுக இருக்கும் இதை பயன்படுத்தி சசிகலா குடும்பத்தின் குடும்பத்தை ஆதரவான வார்த்தைகளை பேசி அவங்கள ஒரு ஏனியாக பயன்படுத்தி தான் லீடராகிறதுக்கு பன்னீர் முயற்சி பண்ணுவார் தன்னோட பொசிஷனை காப்பாற்றுக்கு பன்னீர் முயற்சி பண்ணுவார் எந்த லீடரும் அப்படி தான் பண்ணுவார் பன்னீரை வந்து நான் அந்த இடத்துல குறை சொல்லலை பன்னீரை நான் குறை சொல்லக்கூடிய இடமே என் போன்றவர்களை நீங்கள் ராஜினாமா பண்ணலைன்னா நீங்கள் தாங்க லீடரு பெரிய லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லியும் அவங்க ராஜினாமா பண்ணது தான் பன்னீரோட தவறு இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க அந்த ஒக்கி அந்த அந்த புயல் காலகட்டங்கள் அதிலெல்லாம் பன்னீரோட செயல்பாடெல்லாம் நம்ம பாராட்டணும் அவர் ஒரு லீடராக உருவாகி வந்தார் ரிசைன் பண்ணலன்னா நீங்க தான் சொன்னோம் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு அது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணிருக்கு இப்போ ஒன்று சப்பார்டினேட்டாக போயிட்டாரு எனமே மீண்டும் வந்து தன்னோட இடத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தன்னை உயர்த்திக்கிறதுக்கு மேலும் வரதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார் யாருக்காக ரிசைன் பண்ணுவாங்களோ அவங்கள ஏனியாக பயன்படுத்தி வர்றதுக்கான முயற்சிகளை அவர் ஈடுபடுவார் எஸ் பெரியகுளம் தங்க செல்வன் வர்சஸ் ஓபிஎஸ் எப்படி இருக்கும் சார் செல்வன் நண்பர் நல்ல போல் மேனேஜ்மெண்ட் தருன்னார் சாமானிய மக்களோட நிற்கக்கூடியவர் இன்னைக்கு ஸ்டாலின்ங்கிற ஒரு பலத்தோடு நிற்கிறாரு ரொம்ப எளிமையான ஒரு ஒரு ஆள் பன்னீர்செல்வமும் போல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர் முப்பத்தி எட்டு தொகுதி தோக்கும்போது கூட அவர் மகனை வெற்றி பெறுசுறாருமே தங்க தமிழ்ச்சலாம் எனக்கு இனிய நண்பர் தான் எனிவே அது ரிசல்ட் பாத்துக்கலாம் தாராபுரம் திரு அல்முருகன் பாஜக தலைவர் போட்டி எடுக்கிறார் அங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பாஜகவுக்கு அதிமுக ஓட்டு எப்படி டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது பெரிய கேள்விக்குறிங்க பணம் நல்லா செலவழிச்சிருக்காங்க என்னால் ஏடிஎம்கே ஓட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது ஒரு கேள்விக்குரியாக தான் நான் பார்க்குறேன் மோடி வருகை அங்கேயே வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தாராபுரத்தில் மோடி ஒரு மாநில தலைவருக்காக பிரச்சாரம் பண்ணுறது இயல்பு தான் மோடிக்கு லீடர்ஷிப்புக்குள்ள வேலையும் அவரோட பிரச்சாரத்துக்கு குறவாக தான் இருக்கும் எஸ் பாஜகவின் இந்த இருபது தொகுதிகள் எப்படி இருக்க போகிறது சார் அவங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கணிச்சபடி ஒரு ஆறு பேர் பாஜகவில் வரணும்னு நாடாளுமன்ற தேர்தலில் நினைச்சுன்னு ஓப்பனாக சொல்கிறீங்க அதில் சிபிஆர் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இன்னைக்கு அந்த இருபது இடம் எப்படி பார்க்குறீங்க எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு காந்தி அண்ணன் மேலே இன்ட்ரெஸ்ட்டு சரி இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டவர் சொத்தை இழந்தவர் ஸோ அவர் வந்தால் நான் மகிழ்ச்சி பட்டு அண்ணா திமுக அரங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க எப்படி அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு சொல்ல தெரியல எஸ் சார் இந்த தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம் அதே போல் பத்து சதவீத இடஒதுக்கீடு உள்ளு இடஒதுக்கீடு இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் சார் யாருக்கு அது ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் யாருக்கு மைனஸாக இருந்திருக்கும் சார் இந்த ப பத்து பத்தரை சதவீத இடஒதுக்கீடுக்கு முன்னாடியே வந்து பதிமூணு வன்னியருக்கு பத்து வன்னியர் வந்து அண்ணா பாமக தான் போட்டாங்க அதனால் வன்னியர்கள் வந்து பெரிய அளவில் தேவையில் டிமாண்ட் தேவர் ஆஃப் ப்ளஷெலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அன்னாதிமுக அணிக்கு உளுந்த முப்பது பர்சன்ட் ஓட்டில் பத்து பர்சன்ட் ஓட்டு வன்னியர் ஓட்டு தான் பாமக அஞ்சு அண்ணாதிமுக அஞ்சுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ வன்னியர்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அன்னாதிமுக அணிக்கு ஏற்கனவே போட்டிருக்காங்க புதிதாக வந்து ஒரு ஸ்டாச்சுரேஷன் பாயிண்ட்ன்ற அளவுக்கு தான் அது இருக்குது புதிதாக ஒன்றும் பெருசாக கூடுறதுக்கு இல்லை தேவேந்திர குலைவாளர்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டிருப்பாங்க இது கொஞ்சம் கூடியிருக்கும் ஆனால் கிருஷ்ணசாமி வெளியேறினது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நான் போல ரிசிஷன் யான்னு சொல்கிறேன்னா பாஜகவால் தான் தோத்தோன்னு சி சி வி சண்முகம் அன்வர் ராஜா பலரும் சொன்னாங்க அதே பாஜகவை கூட்டத்தில் வச்சிருக்கிறாங்க பாமகவால் தான் அந்த குரு கைது ராமதாஸ் கைதுன்னு வச்சு கன்சாலேட் பண்ண பரையர் ஓட்டுகள்லாம் அப்படியே போய் வடக்க பெரிய அளவுக்கு ஸ்டாலின் ஓட்டெடுத்து இரட்டல ஓட்டை கருணாநிதி பெறாத ஓட்டை வந்து ஸ்டாலின் பெற்றுருக்காருன்னா பாஜக எதிர்ப்பான கிறிஸ்தவ முஸ்லிம்களும் பாமக எதிர்ப்பான பரையர் சமூகம் தான் காரணம் ரெண்டு பேரையும் கூட்டணி வச்சுட்டா அதே இதுதான நிற்கும் என்ன பெரிய மாற்றம் வந்துடும் சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேறுனு சொன்னால் இந்த எதிர்ப்பு வந்து சட்டமன்றத்துக்கு இருக்கத்தான செய்யும் நான் சொல்றேன் அதே மாதிரி அது அருந்த எதிர் எதிர்ப்பும் பாராளுமன்றத்துக்கு வந்து மோடியை வச்சு எதிர்ப்பு எதிர்ப்பாகல இதை வச்சு தான் எதிர்ப்பான இருக்கும் நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக தஞ்சை தனஞ்சய முத்திரையர் மண்ணு எடப்பாடி பழனிசாமி முத்திரையர்களை வச்சு பேசினார் நானே அவர் வந்து மணப்பாறையில் நின்ன செகந்தூரில் நிற்கலாங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் இருந்தது பலருக்கும் இந்த சூழ்நிலையில இவங்க தஞ்சை தனஞ்சய முத்திரையர் மன்னன் சொல்லும்போது தினகரம் வந்து ஜெயலலிதாடருக்குடைய எட்டலை இல்லை நம்பியார் வீரப்பாட்டா இருக்கிற எட்டலைன்னு கதிர்காரமாக வச்சு அருந்ததியர் மாநாடு போட்டு அருந்ததியரில் பண்ணி விட்டாரு ராஜ் கவுண்டரை வச்சு வேட்டோகொண்டர் மாநாடு போட்டு திருச்சி போட்டாரு நிறைய பேர் நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன் ஜாதியை பற்றி பேசுகிறேன்னு பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசிக்கு முன்னாடி ஜெயல்தான்லாம் இவங்க உருவாடு இருந்தாங்களா இல்லை செத்து சுடுகாட்டில் இருந்தாங்களா என்ன ஜாதியை பற்றி பேசுகிறேன் பேசுறேன்னு சொல்லும்போது அப்போ ஜெயல்தான் சொல்லும்போது போது சொல்லியிருக்கணும் இல்லை இவங்க என்ன பற்றி பற்றி ஏன் பேசுகிறீங்க அது நியாயம் இல்லைங்கிற கதை நான் சொல்கிறேன் ஸோ அந்த அந்த ட்ரெண்டை வந்து தினகரன் தான் உருவாக்கி விட்டுருக்காரு அது இருக்குது வ வன்னியர் எதிர்ப்பு ட்ரெண்டுங்கிறது காமராஜரே அதை புரிஞ்சுக்கிட்டு முதலியார் ரெட்டி நாயுடு பிள்ளை ப்ளஸ் இதுன்னு பரையர்னு பரையர் சமூகம் பேக்கிங் கம்யூனிட்டி வச்ச பாலிட்டிக்ஸு சவுத்தில் வந்து ஆண்டி நாடாக இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சது தான் பொன்ராதாகிருஷ்ணன் மந்திரி ஆகி தான் மற்ற ம மற்ற ஹிந்துஸு ஒரு தரப்பு நினைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து களத்தில் இருக்கிறது தான் இல்லாதே தான் நான் பேசுகிறேன் நீங்கள் நாலு பேர் அட்டுத்தனமாக உங்களுக்கு வந்து தியாகம் பண்ணவங்க தான் எந்த பதவியும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அறிவு திறமருந்து உழைச்சிட்ருக்கீங்க அதே மாதிரி நீங்களும் தேவபக்தியும் தேசபக்தியும் உள்ளவங்க தான் ஆனால் களம் தெரியாமல் நீங்கள் நீங்கள் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு நான் உங்களுக்கு பின்பாட்டு போடுற மாடம் போங்கப்பா ரியல் பொலிட்டிக்ஸை சொல்கிறேன் களத்தை சொல்கிறேன் பார்ப்போம் பெரியார் சொல்லுவார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால் இருக்காருன்னு சொல்லிட்டு போறார் போகிறேன்னு சொல்லுவார் பெரியார் அதே மாதிரி நான் போலரிஷன் நடக்குங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு சொன்னேன் அது நடந்திருக்குது அதை பேஸாக வச்சு இப்போவும் சொல்கிறேன் நடக்கும் அதுதான் உண்மை பார்க்கலாம் எஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றும் ஒரு போலரைஸ் அடிப்படையில் தான் வாக்குகள் பதிவாயிருக்கு நிச்சயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதன் அடிப்படையில் நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ரிசல்ட் வரைக்கும் நம்ம காத்திருப்போம் இருபத்தொன்பதாம் தேதி வரை நமக்கு வந்து எக்ஸிட் போல் எதுவும் ப பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் மேலோட்டமான ஒரு பார்வையில் நம்ம இந்த நேர்காணலில் முடிச்சிருக்கோம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நேரிலேயே மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்